ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/2/2020 விகாரி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. பிற்பகல் 3:32 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பூசம். இரவு 10:03 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்துவம் புரியக்கூடிய சாதனைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ வயோரிதப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் FQ. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற வாய்மொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்தேறக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் HE. பழகும் குணமும் பாசமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் அதாவது ராசி அதிபதி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏக தந்தன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LR. கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான நன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 5ஆம் இடத்தில்
சாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டீஸ்வரி, அதிஷ்டையன். 4 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சபரிகிரிநாதன், அதிஷ்டையன். 8 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் பெரும் லாபங்களும் திடீர் பிரபல்யங்களும் அமையும். கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சகாயமான வகையில் சந்தோஷமான சூழ்நிலையில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்சவாகினி, அதிஷ்டையன். 5 அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தி இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்ம கணபதி, அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனை முகன், அதிஷ்டையன். 8 அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் கே யு. கழகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன், அதிஷ்டையன். 7 அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி சி. மனிதாபிமானம் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் தைரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம்பெற்றம் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அந்தந்த வயதில் உள்ளவர்களுக்கு அந்தந்த தேவைகள் அற்புதமாகவே பூர்த்தியாகும். கல்வியாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விறுவிறுப்பான லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கூடாத நட்புகளை தோதாக விலக்கி வைக்க வேண்டிய இன்றைய நாளில் அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் HY. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி புராணேஸ்வரர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் DK. நன்மையை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அந்த செலவுகளுக்கு மேலான வரவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் பாசம் மற்றும் தாய்மை உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ கானநாதர். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் பாடா மல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் WN. இன்றைய ஆன்மீக தகவலில் மீன லக்கணத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண் பார்வையினுடைய திறன் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இல்லாமல் இருந்தால் கூட சமைத்த உணவுகளை சாப்பிடுவதில் ரசிப்புத்தன்மை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன வயசிலேயே சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு அல்லது பிறக்கும் பொழுதே சொந்த வீடு இருக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி பெற்றவங்களுடைய பாசம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உதாரணமாக திகழக்கூடிய அளவுக்கு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உங்களுடைய சின்ன வயசில் வந்து தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எவ்வளவு கடன் இருந்தால் கூட உங்களுடைய 8வது வயசு ஆகும் பொழுது, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 8வது வயசை தாண்டும் பொழுது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து முழு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் மீன லக்னத்திற்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கல்வி கற்கும் பொழுதே கடல் சம்பந்தப்பட்ட பயணங்களை, கடல் பயணம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத விட கப்பல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யணும், உத்தியோகம் பார்க்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு விமான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். விமான பணிப்பெண்களுக்கு சாதனை செய்யக்கூடிய விமான பணிப்பெண் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு மீன லக்னத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நடந்துக்கிட்டே சம்பாதிக்கிறோம், படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறோம், ஒருவருக்கு ஆலோசனை சொல்லி சம்பாதிக்கிறோம், சட்டம் சொல்லி சம்பாதிக்கிறோம் அல்லது நடிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட விமானத்தில் பறந்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இலக்கணம் மீன இலக்கணமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மீன இலக்கணத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் தன்னுடைய சொந்தத்தில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி சொந்தத்தில் திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தையும், அதாவது மணமகன் மணமகளுடைய ஜாதகத்தை முழுமையான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லதாக அமையும்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.